ஸ்ரீ குருபியோ நமஹ. நமஸ்காரம். ஸ்ரீ சௌந்தர்ய லஹரி. முதல் ஸ்லோகம் பராசக்தியின் பெருமையை சொல்லக்கூடிய ஸ்லோகம். சகல யோக க்ஷேமார்த்தம் மற்றும் எல்லா நன்மைகளையும் பெற இந்த ஸ்லோகத்தை சொல்லணும். சிவ சக்தியாயுக்தோ யதி பவதி சக்த பிரபவிதம் நச்சே தேவம் தேவோ நகலு குஷல ஸ்பந்தித்துமபி அத்தஸ்துவாம் ஆராத்யாம் ஹரிஹர விரிஞ்சாதிபிரபி பிரணந்தும் ஸ்தோத்தும் வா கதமக்ருத புண்ய பிரபவதி. சிவசக்தியாயுக்தோ யதி பவதி சக்த பிரபவிதும் நச்சே தேவம் தேவோ நகலு குஷல ஸ்பந்தித்துமபி அதஸ்துவாம் ஆராத்யாம் ஹரிஹர விரிஞ்சாதிபிரபி பிரணந்தும் ஸ்தோத்தும் வா கதமக்ருத புண்ய பிரபவதி. சிவசக்தியாயுக்தோ யதி பவதி சக்த பிரபவிதும் நச்சே தேவம் தேவோ நகலு குஷல ஸ்பந்தித்துமபி அதஸ்துவாம் ஆராத்யாம் ஹரிஹர விரிஞ்சாதிபிரபி பிரணந்தும் ஸ்தோத்தும் வா கதமக்ருத புண்ய பிரபவதி. இந்த ஸ்லோகத்தோட பொருள், தாயே, பரமசிவன் பராசக்தியாகிய உன்னுடன் சேர்ந்திருந்தால்தான் சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம் என்ற மூன்று தொழிலையும் செய்ய முடியும். நீ அவருக்கு உறுதுணையாக இல்லாவிடில் அந்த இறைவன் அசையவும் முடியாது. அதனால் ஹரி, ஹரன், பிரமன் முதலானவர்கள் அனைவரும் போற்றும் பெருமை பெற்ற உன்னை முற்பிறவிகளில் புண்ணியம் செய்யாதவன் எப்படி துதிக்க முடியும் என்று ஆதிசங்கர பகவத் பாதால் பராசக்தியோட பெருமைய இந்த ஸ்லோகத்துல எடுத்து சொல்றா நமக்கு. சிவசக்தியாயுக்தோ யதி பவதி சக்த பிரபவிதும் நச்சே தேவம் தேவோ நகலு குஷல ஸ்பந்திதுமபி அதஸ்துவாம் ஆராத்யாம் ஹரிஹர விரிஞ்சாதிபிரபி பிரணந்தும் ஸ்தோத்தும் வா கதமக்ருத புண்ய பிரபவதி. இந்த ஸ்லோகத்தோட ஜப முறையும் பலனும் பார்க்கலாம். காலையில் கிழக்கு முகமாக அமர்ந்து 12 நாட்கள் தினந்தோறும் இந்த ஸ்லோகத்தை 1000 முறை ஜபித்தால் தடைகளெல்லாம் நீங்கி எடுத்த காரியம் எல்லாம் நிறைவேறும். எல்லா நன்மைகளையும் பெறலாம். நைவேத்தியம் நெய் சேர்த்த அன்னமும் படையும். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ பராசக்தி நமஹ. நமஸ்காரம்.